வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் எடுக்க போகிறோம். அப்படி ஸ்டீல் எடுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் எடுப்போம். ஸோ இதுதான் எல்லா பில்டிங்குமே என்ன பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுவோம். சின்ன சின்ன பில்டிங்காக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கரெக்டான குவான்டிட்டி எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் ஸோ ஸ்டீல் ரெக்குயர்மெண்ட்டை கடையில் போயிட்டு நம்ம இவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கக்கூடிய குவான்டிட்டி நம்மளுடைய சைட்டில் எப்படி மெஷர் பண்ணலாம், ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ நான் இது இந்த இதில் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனுடைய மேட், அதாவது பார்த்திங்கன்னா மேட்டு கட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மேட்டை எப்படி எடுக்கிறது சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் கிளைண்ட்டு தான் அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுறவங்க தான், நீங்கள் மேஸ்திரி வச்சு யாரும் கட்டுறீங்கன்னா ஒரு குவான்டிட்டி நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். எப்படின்னா நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கால்குலேஷன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா வேஸ்டேஜ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி, ஸோ அதை வேஸ்டேஜஸை வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சிம்பிளாக நான் பிளான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதுதான் அது பார்த்திங்கன்னா அந்த சிம்பிளான பிளான். ஸோ 10x10 கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பில்லர் இருக்குது. ஸோ 4 குழி எக்ஸ்குவேட் பண்ண போகிறோம். 4 மேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்ட போகிறோம். ஸோ அந்த 4 மேட்டுக்கான குவான்டிட்டி எப்படி எடுக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதோடைய நம்பர் என்ன, இது நம்பர் என்ன, இந்த 4க்கான நம்பர் ரெஃபர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அதுக்கு தான் இந்த AB12 போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா A1 A2 B1 B2. ஸோ இது தான் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து A1 A2 B1 B2 மெஷர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த 4 வந்து பார்த்திங்கன்னா 3/4 காலம் தான், அதனால தான் அப்படி போட்டிருக்கேன் நான். ஸோ இது வந்து நேமு, இதோடைய சைஸஸ்ஸு. ஸோ அதுபடி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் எக்ஸ்கவேஷன் பண்ணக்கூடிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x4 தான். நான் 4 குழி எடுக்கணும், ஏன்னா 4 பில்லர் இருக்கிறதுனால 4 குழி எடுக்கணும். சரி, இப்போ நான் வந்து மேட்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரு ராடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து ஒரு பெண்டு ஆகி ஸ்ட்ரைட்டாக வந்து இன்னொரு பெண்டு ஆகுது. இப்போ இதுலேருந்து இதுக்கான லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 3 அடி 6 இன்ச்சு. ஸோ இந்த பெண்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 6.5 அடி. இந்த பக்கமும் அதே மாதிரி 6.5 அடி. ஸோ அப்படின்னா 3.5 அடி, இதை சேர்த்தா 4 அடி, இந்த பக்கம் ஒரு 6 அடியை சேர்த்தா 4.5 அடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ராடு வந்து பார்த்திங்கன்னா வருது. இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோடய டாப் வியூவில் நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது அந்த கம்பி கட்டினதை பார்த்தா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்படின்னா ஒரு மேட்டுக்கு எத்தனை கற்றாடு தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு கற்றாடு. ஸோ இந்த மாதிரி எத்தனை கற்றாடு இந்த ஒரு மேட்டுக்கு தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 கற்றாடு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அதாவது இந்த இடத்துல 7, இந்த இடத்துல 7, கிட்டத்தட்ட 14 கற்றாடு தேவைப்படும். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்குலேஷன் போட போகிறோம். ஒரு கற்றாடோடைய லென்த்து 4 அடி 6 இன்ச்சு. ஸோ அதுதான் போட்டிருக்கேன். 3.5 அடி, இங்கே ஒரு 6 இன்ச்சு, இங்கே ஒரு 6 இன்ச்சு சேர்க்கும்போது 4.5 அடி வருது. இப்போது நமக்கு வந்து ஒரு மேட்டுக்கு 14 கற்றாடு தேவைங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு கற்றாடோடைய லென்த்து 4 அடி 6 இன்ச்சு. ஸோ அதை நம்ம இங்கே போடும்போது கிட்டத்தட்ட ஒரு மேட்டுக்கு 63 அடி தேவைப்படுது. இந்த ஒரு மேட்டு கட்ட 63 அடி ராடு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அப்போ 4 மேட்டுங்கும் போது x4 போடும்போது 252 ஃபீட் வந்து தேவைப்படுது. எனக்கு வந்து ஃபீட்டில் இருக்க தேவையில்லை, எனக்கு ராடு வந்து நான் நம்பர்ஸில் தான் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை நாங்கள் கடையில் வெயிட் போட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டை நான் பார்த்துக்குவேன். ஓகேவா? இப்போ அதை டிவைடட் பை 14 போட்டோம்னா எனக்கு ராடு நம்பர்ஸில் கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல அந்த கோடு போட்டிருக்கேன், இங்கேயும் கோடு போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கோடுமே அடிபட்டுரும், அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூனிட்டே இல்லாமல் இருக்குது. இந்த ஒரு கோடுன்னா ஃபீட்டு, ரெண்டு கோடு போட்டால் இன்ச்சு. நான் அதை தான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு கோடையும் அடிச்சிட்டேன், இங்கே ஒரு கோடையும் அடிச்சிட்டேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இதையும் இதையும் டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ 6.3. இதை நான் ஆவரேஜ் பண்ணி 8 வந்து போட்டிருக்கேன். இந்த 8 ராடு தான் நான் வந்து எடுக்க போகிறேன் இந்த மேட்டுக்குங்கும் போது கணக்கு பண்ணி. ஸோ மேட்டுக்குன்னு பார்க்கும்போது இந்த 10mm ராடு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் அதில் எதுலேயுமே ரெஃபர் பண்ணல. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன் 10mm ராடு. ஓகேங்களா? இப்போது ப்ராக்டிக்கலாக இதில் பார்க்கும்போது இதான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்லியிருந்தேன். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு ராடு டோட்டல் லென்த்து ராடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 அடியாக கட் பண்ணிக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட
எட்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெட்டிடுவோம். ஒம்பதாவது பீஸ், இதுதான் ஒம்பதாவது பீஸு. ஸோ பாருங்களேன், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டு பீஸை நம்ம கரெக்டாக வெட்டிடுவோம். ஒம்பதாவது பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி இருக்கும்போது நாலு அடி தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கும். இந்த நாலு அடி நம்ம எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு நாலரை அடி தான் தேவை, நாலு அடிங்கிறது வேஸ்டேஜ். ஸோ இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு ராடுக்குன்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம எட்டு பீஸ் தான் எடுக்க முடியும். அப்போது ஒம்பதாவது இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ். அப்போ எட்டு பீஸு தான் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும், அதுபடி தான் நீங்கள் கணக்கு போடணும். ஸோ இந்த கால்குலேஷனில் நான் ஆவரேஜாக போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் படி போடும்போது நீங்கள் இந்த இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்களாம் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3 மினிட்ஸில் இதெல்லாம் போட்டுருவீங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு தான் சைட்டுக்கு வரீங்கன்னா இந்த வேஸ்டேஜையும் கணக்கு எடுத்து கொஞ்சம் பழகிக்கோங்க. சூழ்நிலை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பார்க்காம, ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு ராடுக்கு எட்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எனக்கு வந்து நாலு ராடு, நாலு மேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போது ஒரு மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 பீஸு. ஸோ 14 × 4 போட்டிங்கன்னா 56. அப்போது 56 பீஸுக்கு எத்தனை ராடு தேவைப்படும் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த 56 இந்த 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைடட் பை 8. ஸோ டிவைடட் பை 8 வந்து போடுங்க. போட்டுட்டிங்கன்னா 56 × 1 டிவைடட் பை 8 போடும்போது 7 ராடு தேவைப்படுது. ஸோ 6.3ங்கிறத நான் 7 தான் வந்து எனக்கு வந்து அக்யூரேட்டாக தேவை. ஒரு ராடு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் சைட்டில் எல்லோரும் எடுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துறேன். எது இந்த எக்ஸ்ட்ரா எதுக்காண்டி ஒரு ராடு எப்போதும் எடுக்கிறோம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராடு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வேறு ஏதாவது பர்பஸ்க்கு தேவைப்படும் போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது எக்ஸ்ட்ரா எடுத்து ராடு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஸோ அதனால தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆனால் குவான்டிட்டி படி எனக்கு வந்து 7 ராடு இருந்தாலே போதும், நான் வேலையை முடிச்சிடுவேன். ஸோ ஒவ்வொரு ராடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 7 ராடுக்கும் கிட்டத்தட்ட 4 அடி வந்து ஒதுங்கி வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த 4 அடியை நீங்கள் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நீங்கள் மேட்டுக்கான கால்குலேஷன்ஸ் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் அ கிரேட் டைம். பை பை.